ஆனால் அவர் வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன இடைப்பட்ட காலத்தில் ஈஸ்டருக்கு சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்மஸுக்கு சொல்லியிருக்கு, குட் ஃப்ரைடேக்கு சொல்லியிருக்கு, ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலேன்னு. அதை மக்களிடமே விட்டு விடுகிறேன், நான் இது மட்டும் சொன்னேன்னு நீங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. முத திருமாவளவனோட கட்சி ஜாதி கட்சியா இல்லையா சொல்லட்டும், அவரே வச்சிருக்கிறது ஜாதி கட்சி. நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு சட்டப்படி திரு மு கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆர்க்கையில் 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதை இவர் அப்போஸ் பண்றாருன்னு போல் அருந்ததியர் கம்யூனிட்டி இவருக்கு எதிராக இருக்கு. ஆக ஜாதி கட்சியை வச்சிருக்கிற ஒரு நபர் இன்னொரு கட்சியை ஜாதி கட்சி மத கட்சின்னு பேசுறது எந்த விதத்தில் பொருந்தும்? அதை ஹவு யூ ஹவ் டிசைடட் டு ஆஸ் தட் க்வெஸ்சன் எனக்கு புரியல. பாருங்க, பாஜக தான் ஆட்சியில் இருக்கு. யாரு நீங்க நல்ல வழியா ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இந்தியனை இந்த நாட்டுக்கு விரோதமா பேசுற ஒரு நபரை பத்தி கேட்டுட்டீங்க, ஐ தேங்க்யூ ஃபார் இட். என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா, மாண்புமிகு பிரதமர் சொன்னதுதான், ஒரு மாணவன் நான் 99 வாங்கிட்டேன், 99 வாங்கிட்டேன், 99 வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமாக ஓடின்னு இருக்கார். அப்போதான் டீச்சர் வந்து, அப்பா நீ வாங்கின 99 100க்கு 99 இல்லை கண்ணு, 543க்கு 99 சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு. ஆகவே ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் யாரோட அவர் இ வாஸ் வைனிங் அண்ட் டைனிங் வித் ஹூம், யாரோட அளவலாவி கொண்டு இருக்கார், இலாஸ் உமர் அமெரிக்கன் செனட்டர், அவர் பாகிஸ்தானோட செலவில் ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர். அதோடு மட்டுமல்ல, அந்த இலாஸ் உமர் அமெரிக்க செனட்டில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க. இன்னைக்கு ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டாக இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார், இந்த அம்மாவை சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார். ஏன்னா இப்போ அங்கே வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர், நம்ம மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற பஞ்சா நாடு தான் அவங்க ஊர். அந்த மாதிரியாக இந்த அம்மா சோமாலியாலேருந்து வந்த இந்திய விரோத சக்திகள், இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட ஹாப்னாபிங் வித் தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.